எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெட் பனானா எடுத்திருக்க இதை வந்து செந்தளவும் பழம் சொல்லுவாங்க அப்புறமாட்டு ஒரு ஒயிட் பனானாவும் எடுத்திருக்க ரெண்டு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துடலாம் ஒரு இருபதுல இருந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இது நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் பீசஸா கட் பண்ணாலே போதும் இப்போது கோதம் மாவு ஒரு கப்பு அரை கப் சிறுதானிய சத்தமாவும் எடுத்துருக்கேன் ச நாட்டு சர்க்கரை வந்து ஒரு அரை கப் அப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அப்புறமா ஒரு எக் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு சிட்டிகை சோடாப்பூ ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் வந்து வாழைப்பழத்தை நல்லா தான் மாவு சேர்க்கணும் இது கூடவே சுஜி சேர்த்து கூட நான் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் இப்ப வந்து சிறுதானிய சத்து மாவு சேர்த்துருக்கேன் முட்டை வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம் முட்டைக்கா வேண்டி சோடா உப்பு அப்புறமா புளிக்காத தயிர் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் பருப்புகளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது தனியாவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருளாட்டு சேர்த்துக்கிட்டேன் இல்லை எம்மியாகவே இருக்கும் மாவு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டா இப்போ ஒரு தவா எடுத்துட்டு இதில் வந்து பட்டர் சேர்த்து ஃபஸ்ட்டு செய்து பார்த்தேன் இல்லை டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இப்படி மூணு அடையாட்டு ஒரே கல்லை ஊற்றி எடுத்துக்கிட்டா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் ஒரு பக்கம் வேகிறதுக்கு கொடுக்க முன்னாடி கொஞ்சமாட்டு பட்டர் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அழுத்தி விட்டுட்டா ஒரு டோட்டலா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த அடை வந்து தயாராகிடும் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட வேண்டாம் சீக்கிரமாவே பண்ணி எடுத்துடலாம் மார்னிங் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இது செய்து கொடுத்து காலேஜ் போற பசங்களுக்கு ஸ்கூல் போற பசங்களுக்கு அனுப்பினா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் மத்தியானம் வரைக்கும் வயிறு பசிக்காமலே இருக்கும் நல்ல டேஸ்டான இந்த அடையை கண்டிப்பா செய்து பாருங்க டேஸ்டுக்காக ட்ரை கோகோனட்ல இந்த மாதிரி லைட்டா தூவி எடுத்துக்கிட்டேன் தூவி போட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் காலையில் வந்து மூணு அடை வச்சு சாப்பிட்டாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் இதுலயே நான் வந்து கொஞ்சமா ஹனி சேர்த்து சர்வ் பண்ணேன் ரொம்ப எம்மையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு மறக்காம எழுதுங்க இன்னும் ஹெல்தியான வீடியோ சந்திக்கும் வர டேக் கேர் பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ